ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் சுவையில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அளவுகள் பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டில் 3 பேர் 4 பேர் இருக்கீங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம். ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு 250 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசியை 2-3 டைம் தண்ணி சேர்த்து சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ண பிறகு நல்ல தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு மூடிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இப்போ இது 1/2 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் போல் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்த பிறகு ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2-3 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 லெமனை இதோட புழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லெமன் பிழிஞ்சு விடும்போது அரிசி நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது இதை 1 முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 7 நிமிஷம் போல் இது நல்லா கொதிச்சிருக்கு. அரிசி பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கு. கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக உடையணும், நல்லா ஸ்டிக்கியாக உடையக்கூடாது. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக உடஞ்சி வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1 வடித்தட்டில் அரிசியை வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி வடிகட்டிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஒரு சுத்தமான காட்டன் துணியில் இந்த மாதிரி வடிகட்டின அரிசியை இந்த மாதிரி பரப்பி விட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுக்கோங்க. அரிசிலாம் உடையக்கூடாது, இந்த மாதிரி லேசாக பரப்பி விட்டு ஆற வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிக்கோங்க. 2-3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை சாப்பிட பிடிக்குன்னா 4-5 முட்டை கூட உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டையை உடனே கலந்து விடாமல் 2 நிமிஷம் கழித்து இதை லேசாக பெரட்டி விட்டுக்கோங்க. உடனே கலந்து விட்டிங்கன்னா ரொம்ப பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். பொடி பொடியாக இந்த மாதிரி 2 நிமிஷம் விட்டு கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் முட்டை கிடைக்கும். ஃப்ரைட் ரைஸ் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இதை கலந்து விட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு முட்டை ரெடி ஆகிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இதை 1 பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு 3 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பச்சை மிளகாவை சின்ன சின்ன துண்டை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் வதங்கட்டும். இதோடவே 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு இதோடவே காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 குடமிளகாயில் பாதி அளவு குடமிளகாயை நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 மீடியம் சைஸ் கேரட்டை மெல்லிசாக நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோடவே 1 கப் அளவுக்கு கோசை நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மற்ற காய்கறிகள் 1/2 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கோஸ் மட்டும் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கோஸ் நல்லா சுருங்கிடும். அதே நேரத்தில் அதிகமாக கோஸ் சேர்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது சுவையாகவும் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போது ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கடைகளில் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிடும்போது 1 மைல்டான இனிப்பு சுவை இருக்கும். அந்த இனிப்பு சுவைக்காக நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். சர்க்கரை சேர்த்துட்டு இதை 1 முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்ட பிறகு காய்கறிகள்லாம் எந்த அளவுக்கு வதங்கணும்னு தெரியணும்னா நீங்கள் சேர்த்துருக்க கோஸ் நல்லா சுருங்கி வந்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1-5 நிமிஷம் போல் காய்கறிகள்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், கோஸ் கண்ணாடி பதத்துக்கு வந்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதோட காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்ட பிறகு காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன்.
நீங்கள் ஆரம்பத்தில் உப்பு சேர்த்திங்கன்னா காய்கறிகள் நல்லா சாஃப்டாகிடும். அதனால் சர்க்கரை சேர்த்து கலந்து விட்ட பிறகு, சாஸ் சேர்த்த பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஆற வச்சுருக்க சாதத்தை இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நான் நான்ஸ்டிக் பேனில் செய்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்து இதை நான் கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் நல்லா அடிகனமான வாணல் எடுத்துக்கோங்க. வாணலில் இந்த மாதிரி அரிசி சேர்த்துட்டு இந்த மாதிரி உதிர்த்து விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அரிசி நல்லா தண்ணி விடாமல் இருக்கும், நல்லா ஸ்டிக்கியாகவும் இருக்கும். இப்போ மீதி இருக்க அரிசியும் சேர்த்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி உதிர்த்து விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் காரம் அதிகமாக இன்னும் கூட வேணும்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் மறுபடியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரிசி சேர்த்த பிறகு சோயா சாஸ் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும், பார்க்கவும் அதே மாதிரியே இருக்கும். இப்போ தேவைப்பட்டால் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்போட அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லே இருக்கட்டும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஹோட்டல் சுவையில். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸுகளோட கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியில் 3 பேர் 4 பேர் இருக்கீங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம். கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு மேலே வெங்காயத்தாள் இருந்தால் வெங்காயத்தாள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கொத்தமல்லியோட காம்பை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.